இதுக்கு டீசரே பரவாயில்ல போல். சினிமா கிருஷ்ணர்களுக்கு அன்பு வணக்கம், வெல்கம் பேக் டு வீடியோ. அக்ஷராகாசன் நடிப்பில் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு மிக விரைவில் தியேட்டரில் அப்படி இல்லாட்டி ஓடிடியில் ரிலீஸ் ஆகக்கூடிய சான்ஸ் கூடுதலாக இருக்குது. கமல் சைடர் ரெண்டாவது டாக்டர் அக்ஷராகாசன் அவங்களும் சினிமா துறைக்கு வந்து பெருசாக இன்னும் வரவேற்கப்படக்கூடிய ஹீரோயின் ஆகட்டாலும் இது ஒரு சின்ன ரோலில் முதல்ல விவேகம் படத்தில் நடித்து, அப்புறம் அதுக்கப்புறம் கடாராம் கொண்டான் படத்துலேயும் ஒரு லீடான ரோலில் நடிச்சுட்டு இப்போ தனியாக ஒரு லீட் ரோல் மெயினாக நடிக்கிறாங்க. அந்த படம் வெற்றி அடையும்னு சொல்லி கூடுதலாக எதிர்பார்க்கப்படுது. ஸோ சுருதிஹாசனுக்கு உரிய மார்க்கெட் இல்லாட்டாலும் இவங்களும் ஒரு நடிகை தான். சுருதிஹாசன் பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே பொறுத்த வரைக்கும் பெரிய ஹீரோ ஹீரோயினாக ஆகப்பெரிய ஹீரோயினாக வளம் வரல. ஏதோ அவங்கள இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்பப்போ சில சில படங்களை வந்து நடித்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. கமல் சார்ட அளவுக்கு அவங்க ரெண்டு பேர் மகளும் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி தான் ஃபியூச்சர் தான் சொல்லணும், டிசைட் பண்ணணும். ஸோ அக்ஷராகாசன் ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ ஒரு குட் கேர்ள், ஒரு நல்ல பொண்ணோட ஒரு ரகசியம், மறைக்கப்பட்ட ரகசியம் உண்டு வெளிவருது. அது அந்த கேர்ள் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த ட்ரெய்லரை பார்த்தா உங்களுக்கு தோணும். எனக்கும் அப்படி தான் தோணுது. ஒரு மீத் ஆஃப் குட் கேர்ள்னு சொல்லி இந்த ட்ரெய்லரை பார்க்கலாம். ஒரு பொண்ணு ஏதோ தப்பு பண்ணுறா, அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் முதல் இந்த தப்பைக்கு தூண்டு முதல் செய்ய முதல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைட் வேணாமன்றாங்க, இன்னொரு சைட் வேணுமன்றாங்க. அதேமாரி அதை செய்கிறாங்களா செய்யலையா, அதுக்காக அவங்க படுற அவமானங்கள் கஷ்டங்கள் அதை பற்றி தான் இந்த படம் எடுத்து காட்ட போகுதுன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ டீசர் வந்து ஒரு ஜூமில் போயிட்டு ஒவ்வொரு டைலாக்ஸில் போட்டு கொஞ்சம் குழப்பினாங்க. ட்ரெய்லர் அதை விட சீன்ஸை போட்டு இன்னும் குழப்பிட்டாங்க அப்படி தான் சொல்லலாம். ஸோ படம் வரத்து விட்டு தான் அடுத்தடுத்த கட்டங்களை பார்க்கலாம். ஸோ படம் வந்தோடனே நான் உங்களுக்காக இல்லை ட்ரெய்லர் சாரி மூவியை ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸை பெறுறதுக்கு எங்களை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற சினிமா நியூஸ் உங்களுக்கு